வணக்கம் நண்பர்களே, நாம் இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஒரு ஃபுட் ரிவ்யூ வந்திருக்கோம். ஸோ ஃபுட் ப்ளாக் வந்திருக்கும். அண்ட் அதுக்கு எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டட்டடாய் மேலே பாருங்கள். அப்படியே பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து நம்ம மசாலா பட்டினம் வந்திருக்கோம். ஸோ இந்த மசாலா பட்டினங்கிற நேமே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட். அதே மாதிரி தான் இந்த ஹோட்டலும் ரெஸ்டாரண்ட் வந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட். நம்ம கன்னியாகுமரியில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெரைட்டியாக ஃபுட்டு வந்து இங்கே ரொம்பவே அவைலபிளாக இருக்குது. ஸ்பெஷலான டிஷ் அப்படின்னா, எந்த அளவுக்கு ஸ்பெஷலான டிஷ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து குபூஸில் ஷவர்மா போட்டு கேள்விப்பட்டிருப்போம். இங்கே வந்து பரோட்டாவில் ஷவர்மா பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் சிக்கன் இடியப்பம் கொத்து பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லை, சிக்கன் கறி தோசை, மட்டன் கறி தோசை அப்படின்னு விதவிதமான ஐட்டங்கள் இங்கே காத்துட்ருக்குது. ஸோ இது வந்து ரொம்பவே ஸ்பெஷல் தான். ஏன்னா நமக்கு வந்து இந்த மாதிரி டிஷ்ஷெல்லாம் இங்கே கிடைக்கிறது ரொம்பவே ரேர். அந்த மாதிரி இதில் இது ஒன்று. ஸோ அது மட்டும் இல்லை, நீங்கள் வெளியில் டைட்டிலில் பார்த்துட்டு வந்திருப்பீங்க, நீங்கள் வந்து வெளியில் தம்ப்னெயிலையும் பார்த்துட்டு வந்திருப்பீங்க. இது வந்து இங்கே ஒரு சேலஞ்ச் இருக்குது, அதாவது லைஃப் டைம் ஃபுட் ஃப்ரீ சேலஞ்ச். அது என்ன சேலஞ்சுன்னு இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா, மறக்காமல் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் ரெண்டுமே ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நண்பர்களே, நம்ம இப்போ வந்து ரெஸ்டாரண்ட் உள்ளாடி வந்துட்டோம். அண்ட் நான் வந்து இது எங்கே இருக்குன்னு லொக்கேஷன் உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன். ஸோ இந்த ரெஸ்டாரண்ட் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நம்ம கலெக்டர் ஆஃபீஸ், நாகர்கோயில் கலெக்டர் ஆஃபீஸ்லேருந்து செட்டிக்குளம் ஜங்ஷன் போகிற வழியில் உங்களோட லெஃப்ட் சைடில் ஸ்விஸ் பேக்கரி பக்கத்துலேயே வந்துருக்குது. ஸோ நண்பர்களே, நான் வந்து வெளியிலேயே உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன், இங்கே வந்து லைஃப் டைம் ஃபுட் ஃப்ரீ சேலஞ்ச் அப்படின்னு ஒன்று. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கிற இவங்களோட ஹோட்டல் கிச்சனை வந்து இவங்க என்ன பண்ணுறாங்க, ஓப்பன் கிச்சன். அதாவது யார் வேணாலும், கஸ்டமர் யார் வந்தாலும் உள்ளே போய் பார்த்துக்கலாம். அங்கே ஏதாவது அன்ஹைஜீனான, அதாவது மெயினாக சொல்லணும், இந்த அஜினமோட்டோ இந்த மாதிரி ஏதாவது ப்ரிசர்வேட்டிவ்ஸ் ஏதாவது ஆட் பண்ணுறாங்க அப்படின்னு, அதில் ஒரு சின்ன துகள் நீங்கள் கண்டுபிடிச்சாலும் உங்களுக்கு லைஃப் டைம் ஃபுட் ஃப்ரீ. மனுஷன் வாழ்கிறதே ஒரு மூணு வேளை சாப்பாட்டுக்கு தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஆஃபர் இங்கே கொடுக்குறாங்க அப்படின்னா பார்த்துக்கோங்க. அந்தளவுக்கு சேலஞ்சாக எடுத்து பண்ணுறாங்கன்னா, இங்கே எந்தளவுக்கு அதில் வந்து கரெக்டாக இருப்பாங்கன்னு நீங்களே ஒரு நிமிஷம் திங்க் பண்ணி பாருங்கள். அண்ட் அது மட்டும் இல்லைங்க, இங்கே வந்து நான் முன்னாடியே சில யூனிக்கான டிஷ்ஷெல்லாம் சொல்லியிருந்தேன். அதுக்கும் மேலே பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து லஞ்ச் டைமில், மத்தியான டைமில் பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து கொஞ்சம் காம்போ ஆஃபர், பிரியாணி காம்போ ஆஃபர், பக்கெட் பிரியாணிலாம் கொடுக்குறாங்க. ஸோ டட்டடா பாருங்கள் எவ்வளோ பெரிய பக்கெட். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு சர்வ், ஒருத்தருக்குள்ள பக்கெட் பிரியாணி. ஸோ இந்த அளவுக்கு சைஸில் வரும். அண்ட் அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா, இது வந்து டூ சர்வ், ரெண்டு பேருக்கு. அண்ட் பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து ஒரு நாலு பேருக்குள்ளது வரணும், ஆனால் அது வந்து இப்போ அவைலபிளாக இல்லை, இப்போ வந்து தீந்துச்சு. ஸோ இது வந்து எட்டு பேருக்குள்ள சர்வ். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு. ஸோ இது வந்து காம்போ ஆஃபர், இது வந்து மத்தியான டைமில் நமக்கு வந்து அவைலபிளாக இருக்குது. பல இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த பக்கெட் பிரியாணி அப்படின்னதும் ஏதோ ஒரு கம்மியான ஏதோ ஒரு பிளாஸ்டிக்கில் வச்சு கொடுத்து விடுவாங்க. இவங்க அதுலேயும் வந்து ஒரு படி மேலே போய் என்ன பண்ணிக்கிறாங்க பார்த்தீங்கன்னா, இந்த பிளாஸ்டிக்கோட தரத்தை வந்து நீங்கள் இங்கே பார்க்கலாம். ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து நம்ம ஓவனில் வந்து வச்சு ஹீட் பண்ணுற பிளாஸ்டிக். அது அந்த ஸ்டாண்டர்ட்ஸ் உள்ள இந்த பக்கெட்டில் தான் இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, இந்த பக்கெட் பிரியாணி வந்து ப்ரெசென்ட் பண்ணுறாங்க. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம், நான் முதலே வந்து சில யூனிக்கான எக்ஸாட்டிக் டிஷ்ஷெல்லாம் சொன்னேன்ல. ஸோ அந்த டிஷ்ஷெல்லாம் வந்து ஒன்று ஒன்றா வரப்போகுது, எல்லாத்தையும் வந்து ஒரு புடி பிடிக்க போகிறோம். இப்போது எல்லாமே முன்னாடி வரப்போகுது. ஸோ இப்போ பாருங்கள், காலியாக இருக்கிற டேபிளில் அடுத்த செகண்டில் ஃபுல்லாகவும் பாருங்களேன். ஃபைனலி எல்லா டிஷ்ஷுமே வந்து சொன்ன மாதிரி ஃப்ரெண்டில் லைனாக அடிக்க வச்சுட்டாங்க. எல்லாமே யூனிக்கான டிஷ்ஷுன்னு கூட சொல்லலாம், அதுக்கு மேலே சொல்லலாம் எக்ஸாட்டிக் டிஷ்ஷுன் கூட சொல்லலாம். ஸோ என்னென்ன டிஷ் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா, சிக்கன் கொத்து இடியப்பம். இடியப்பம் நம்ம நார்மலாக சாப்பிட்டு பார்த்துப்போம். ஸோ அதை ஒரு கொத்து புரோட்டா மாதிரி அந்த ஸ்டைலில் பண்ணி, ப்ளஸ் சிக்கனோட நான்வெஜ். அண்ட் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, இங்கே என்ன இருக்குன்னா, சிக்கன் கறி தோசை. ஸோ பார்க்குறதுக்கு ஆம்லெட் மாதிரி இருக்குது, பட் ஃபுல்லாக வந்து நான்வெஜ் ஸ்டஃப் பண்ணி தோசையாக பண்ணியிருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, ரெகுலராக நம்ம சிக்கன் டிக்கா இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பார்பிக்யூ சிக்கன். அண்ட் ஃபைனலி பார்த்திங்கன்னா, கொஞ்சம் இது வந்து ரொம்ப, நான் வந்து ஒரு ஷவர்மானா ரொம்ப பிடிக்கும், அது நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோவில் பார்த்துருப்போம். ஆனால் வந்து இது என்ன ஷவர்மா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பரோட்டா ஷவர்மா. எங்கேயுமே இது பார்த்ததில்ல, ஃபர்ஸ்ட் டைம் இங்கே வந்து நம்ம டேஸ்ட் பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லை, பார்த்திங்கன்னா இந்த சிக்கன் கறி தோசை, இது வந்து சிக்கன் கறி தோசை. இது போக இங்கே வந்து மட்டன் கறி தோசை இருக்குது, நான்வெஜ்ஜில் இந்த மாதிரி எல்லாமே இருக்குது. அது போக மொத்தம் 20 வெரைட்டி ஆஃப் தோசை வந்து இங்கே கொடுக்குறாங்க, வெஜ்ஜில். ஐ மீன் புதினா தோசை, அந்த மாதிரி 20 வெரைட்டி ஆஃப் தோசை எப்போ வந்தாலும் அவைலபிளாக இருக்கும். பட் நம்ம ரிவ்யூக்கு எல்லாமே வேணாம் சொல்லிட்டு நம்ம கொஞ்சம் லிமிட்டடாக நம்ம வந்து பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சிக்கன் இடியப்பம் கொத்து, கொத்து இடியப்பம் வந்து ட்ரை பண்ண போகிறோம். ஸோ இந்த நேம் வந்து ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிட்டு இருக்குது, இடியப்பம் கொத்து இல்லை கொத்து இடியப்பம், ஏதோ ஒன்று இடியப்பம் வந்து நம்ம கொத்து பண்ணியிருக்காங்க சிக்கனோட.
So first, இதை ட்ரை பண்ண போகிறோம். ஒரு பிஞ்ச் எடுத்து பர்ஃபெக்ட். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் எல்லாருமே வந்து பரோட்டா தான் வந்து கொத்து சாப்பிட்ருப்போம். ஆனால் இங்கே என்னென்னு பார்த்தீங்கன்னா, சேம் இன்க்ரீடியன்ட் தான், அதில் வந்து எதுவுமே இல்லை. எல்லாமே இப்போ சிக்கன் இருக்குது, அண்ட் பார்த்தீங்கன்னா தக்காளி இருக்குது, அண்ட் கூடவே வெங்காயம் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் கூட வந்து நம்ம இடியப்பம் போடும்போது டேஸ்ட் வித்தியாசமாக இருக்குது. ஏன்னா நம்ம பரோட்டாங்கிறது ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, கொஞ்சம் ஒரு திக்கான ஒரு இது. ஸோ அந்த பரோட்டா இல்லாமல் இவ்வளோ சாஃப்டான குட்டி குட்டியாக இருக்கிற அந்த ஒரு என்ன சொல்கிறோம், ஒரு லைக் சின்ன சேவா மாதிரி இருக்கிற நம்ம இடியப்போ கூட வந்து இந்த மாதிரி கொத்து பண்ணும்போது செம்மையாக இருக்குது. அது மட்டும் இல்லை, குவான்டிட்டியை நீங்களே ஒரு நிமிஷம் பாருங்கள் எந்த அளவுக்கு குவான்டிட்டின்னு. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ணுறேன். நிறைய யாராவது ட்ரை பண்ணியிருந்தா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இதுக்கு எவ்வளோ மார்க் கொடுக்கலன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன், புதுசாக இருக்குது, டேஸ்ட்டாக இருக்குது. ஸோ 9 out of 10 கண்டிப்பாக போடலாம், சான்ஸ் எல்லாம் செம்மையாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் என்ன டெஸ்ட் பண்ண ட்ரை பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம வந்து கறி தோசை ட்ரை பண்ண போகிறோம். இங்கே வந்து இந்த கறி தோசையில் ஒரு விஷயம் காமிக்கணும். பார்த்தீங்கன்னா தெரியும், நிறைய பிளேஸில் கறி தோசை பண்ணுவாங்க. அது எப்படி பண்ணுவாங்கன்னா, தோசையை மொத்தமாக வந்து இது பண்ணி சென்டரில் வந்து நம்ம இந்த மாதிரி சிக்கன் இதெல்லாம் ஸ்டஃப் பண்ணி அதுக்கப்புறம் அதை ரெண்டாக மடித்து கொடுப்பாங்க, அது வேறு. ஆனால் இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். ஸோ பாருங்கள், இதுதான் வந்து கறி தோசை. ஸோ அப்படியே தோசைக்கு மேலேயே வந்து மொத்த சிக்கனும் போட்டு, இது எது சிக்கன், எது கறி, எது தோசை அப்படின்னு தெரியாத அளவுக்கு நீங்களே பாருங்களேன் பார்த்தீங்களா. ஸோ எது கறி எது தோசை அப்படின்னு தெரியாத அளவுக்கு ஃபுல்லாக வந்து வாட்ஸ்அப் மேலே பார்த்தீங்கனாலே ஃபுல்லாகவே வந்து இங்கே பாருங்கள், ஃபுல்லாக சிக்கன் தான் இருக்குது. சிக்கன் அண்டு ஆனியன்லாம் இருக்குதுன்னு நினைக்கிறேன், ஆனியன் எக்கு போட்டிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க. சம்திங் வித்தியாசமாக தான் இருக்குது. ஆனால் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தோசை கொஞ்சம் திக்காக இருக்குது. ஸோ என்ன சொல்லலாம், இது வந்து தோசை லவர்ஸ் வந்து கண்டிப்பாக இது வந்து பிடிக்கும். ஏன்னா மற்ற இடத்துலலாம் போனீங்கன்னா நீங்கள் வந்து சிக்கன் ஸ்டஃப் பண்ணியிருக்கோம், தோசையோட டேஸ்ட்டே தெரியாமல் போயிடும். ஸோ இது வந்து அப்படி கிடையாது, அலாங் வித் சிக்கன் அந்த தோசையோட அந்த என்ன சொல் அந்த தோசை டேஸ்ட்டும் சேர்ந்து வரும். மற்ற இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா தோசை வந்து ரொம்ப ஃப்ளாட்டாக ரொம்ப நைஸாக போட்டிருப்பாங்க, உள்ளே சிக்கன் தான் இருக்கும். சாப்பிட்டிங்கனாலே கறி வாசம் தான் வந்துட்டுருக்கோம், இது அப்படி இல்லை. ஸோ இதை வந்து இப்போது சிக்கன் பட்டர் மசாலா கூட வந்து நான் டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன். ஏன்னா தனியாக சாப்பிடும் நல்லாயிருக்கு, இது கூட எப்படி இருக்குன்னு நான் பார்க்கணும். ஸோ கமா, இதை சாப்பிடும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னு பார்த்தீங்கன்னா, அந்த சிக்கன் பட்டர் மசாலா ரொம்ப ஒரு ஸ்வீட்டியாக செம்மையாக இருந்துச்சு. அண்ட் இதுக்கு நான் எவ்வளோ மார்க் போடலான்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கும் 9 out of 10 தான். ஏன்னா இது வந்து ஒரு நியூ டிஷ், நான் வந்து வெளியிலலாம் வந்து என்ன கறி தோசை சிக்கன் கறி தோசை பல இடத்துல சாப்பிட்ருக்கேன். அங்கே இருக்கிறது ஜஸ்ட் தோசை, நான் சொன்னோமோ தோசையை போட்டு உள்ள சிக்கனை வச்சு அப்படியே ரெண்டாக மடித்து கொடுப்பாங்க, அது வேறு. இது பண்ண ஸ்டைலே வேறு. அண்ட் ஸோ இதுக்கு 9 out of 10 தான். நெக்ஸ்ட் என்ன டேஸ்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிக்கன் டிக்கா டேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ ரெண்டு பெரிய லெக் பீஸ் வச்சுருக்காங்கோ, இந்த மாதிரி லெக் பீஸ் எங்கே கிடைக்கும்னு எனக்கே தெரில, பட் ஓகே. இது கூட வந்து பார்த்தீங்கன்னா புதினா சட்னி இருக்குது, புதினா தானா, புதினா தான். அண்ட் கூடவே மயோனீஸ் இருக்குது. ஸோ ரொம்ப சாஃப்டாக தான் பிச்சு வந்துருக்கு. ஸோ இப்போ டேஸ்ட் பண்ண வேண்டிய டைம். ஐம் ஆல்வேஸ் என்ன சொல்கிற, ஒரு சிக்கன் மயனீஸ் காம்போனா அதுக்கு நான் அடிமை.
grill chicken தொடங்கி barbecue chicken tandoori chicken என்ன chicken ஆனாலுமே my fan அதே மாதிரி இத பாத்தீங்கன்னா அவங்க வந்து என்ன சொல்ற barbecue மாதிரி பண்ணி எடுத்துட்டாங்க மேல அந்த மசாலா போட்டுட்டாங்க பாத்தீங்களா pepper along with something போட்டுட்டாங்க so அதோட வாசம் வந்து நல்லாவே தெரியுது பெர்ஃபெக்ட்டா வந்து இருக்குது and என்னன்னு பாத்தீங்கன்னா ரொம்பவே வந்து என்ன பண்ணிக்கோ ரொம்ப ஸ்மோக்கியா வேற இருக்குது சோ இதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு 8 out of 10 கண்டிப்பாவே கொடுக்கலாம் அதுல வந்து எந்த ஒரு குறையுமே இல்ல சோ chicken tikka நான் வந்து ரெகுலரா சாப்பிடுறது கிடையாது barbecue சாப்பிடுவேன் grill சாப்பிடுவேன் சோ chicken tikka கிட்டத்தட்ட சொல்ல போனா நான் வந்து சின்ன சின்ன பீஸ் சாப்பிட்டிருக்கேன் இவ்வளவு பெரிய பீஸ் வந்து லைஃப்ல first time இன்னைக்கு தான் சாப்பிடுறேன் and tikka okay எப்பவுமே சூப்பரா இருக்கு chicken வெயிட் பண்ணி இப்போ வந்து புதினா இருக்கு ஸோ இந்த புதினா வந்து நம்ம டிப் பண்ணி சாப்பிட விட்டுட்டாங்க ஸோ எனக்கு மோரோவர் புதினா வந்து எனக்கு இதுதான் மோரோவர் ரொம்ப பிடிச்சிருக்கு மயோனீஸ் புதினா வந்து பழக்கம் இல்லை ஸோ அதோட இதுவே ரொம்ப பெட்டராக இருக்குது அண்ட் உங்களுக்கு யாருக்காவது புதினா ஃப்ளேவர் பிடிச்சி இது வந்து ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ தென் பார்த்தீங்கன்னா நம்மளோட பார்பிக்யூ அண்ட் இந்த பார்பிக்யூ பார்த்தீங்கன்னா இதோட சைஸ் பற்றி சொல்லி ஆகணும் இவங்க வந்து ஃபுல் பார்பிக்யூ போடுறது கிடையாது அந்த ஃபுல் சிக்கன் நம்ம சிக்கனை வந்து பார்பிக்யூ பண்ணுவாங்களா அந்த மாதிரி கிடையாது பீஸ் பீஸ் தான் பாருங்க கரெக்டாக வந்து பீஸ் அப்படியே பிஞ்சு வந்திருக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா இங்கே வந்து கிரில் சிக்கன் நம்ம சாப்பிடும்போது ஒரு டேஸ்ட் இருக்கும் கூடவே பார்பிக்யூ சிக்கனோட ஸ்மோக்கி டேஸ்ட் ரெண்டும் கலந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இந்த பார்பிக்யூ இருக்குது ஐ திங்க் நான் டூ இன் ஒன் பார்பிக்யூன்னு நினைக்கிறேன் இது வந்து கிரில் சிக்கனும் சேர்ந்த பார்பிக்யூ அண்ட் அது மட்டும் இல்லை இந்த சிக்கன் டிக்காவும் இந்த பார்பிக்யூவும் ரெண்டுமே வந்து ரொம்பவே டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியுது ரெண்டோட டேஸ்ட்டுமே ஸோ இந்த பார்பிக்யூக்கும் நான் சொன்ன மாதிரியே 8 out of 10 இது பெட்டர்னு நினைக்கிறேன் ஸோ சூப்பராக இருக்குது ஏன்னு பார்த்தீங்கன்னா இதோட டேஸ்ட் வித்தியாசம் இதோட டேஸ்ட் வித்தியாசம் ரெண்டுமே ஒன்றும் கிடையாது ஸோ அதையும் வந்து இந்த இடத்துல நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் ஸோ ஃபைனலி நண்பர்களே நான் வந்து இந்த பரோட்டா ஷவர்மா வந்து ட்ரை பண்ணலான்னு பிளான் பண்ணேன் பட் அதுக்கு முன்னாடியே வந்து வேறு ஒரு டிஷ் வந்து கொண்டு வச்சுட்டாங்க ஸோ இந்த டிஷ் நம்ம ஊரில் பலருக்கு தெரியாது இதோட நேம் வந்து கலக்கி இது வந்து எங்கேன்னு பார்த்தீங்கன்னா மதுரையில் தான் வந்து ரொம்ப ஃபேமஸ் அண்ட் இப்போ நம்ம ஊர்லேயே வந்திருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேறு எதுவுமே இல்லைங்க நம்ம எக்கு தான் ஸோ நம்ம எக்கை வந்து என்ன பண்ணுவோம் முட்டையை வந்து அப்படியே வந்து சிக்கன் கிரேவி இல்லை மட்டன் கிரேவி ஏதாவது ஒன்று வந்து அது கூட மிக்ஸ் பண்ணி கூடவே ஏதாவது வெங்காயம் அந்த மாதிரிலாம் போட்டு கல்லில் போட்டுட்டு கல்லில் போட்ட உடனே எடுத்துருவாங்க ஸோ அந்த மாதிரி எடுக்கும்போது இது எந்த மாதிரி வருதுன்னு பாருங்கள் ஒரு நிமிஷம் ஸோ பார்த்தவங்களுக்கே தெரியும் ஸோ இந்த எக்கு வந்து ஒரு ஒரு ஹாஃப் பாயில் ஸ்டேட்டில் தான் இருக்கும் ஸோ இது கூட பெப்பர் மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது வர்ற டேஸ்ட்டே தனி ஸோ பாருங்கள் ஒரு பவுல் ஃபுல் ஆஃப் இருக்குது ஆசம் ஸோ இந்த கலக்கி வந்து நான் சொல்லி ஆகணும் இது வரைக்கும் நீங்கள் முட்டை கலக்கி சாப்பிட்டது இல்லை அப்படின்னீங்கன்னா எங்கேயாவது போய் இதை ட்ரை பண்ணுங்கள் நீங்கள் வந்து முட்டை பல வெரைட்டியில் நம்ம ஊரில் சாப்பிட்ருவோம் முட்டை ஆம்லெட் ஆஃப் பாயில் அப்புறம் ஒரு சைடு ரெண்டு சைடு பல மாதிரி அப்புறம் முட்டை பொடி மாஸ் இதெல்லாம் சாப்பிட்ருப்போம் இந்த கலக்கி சாப்பிடாதவங்க கண்டிப்பாக சாப்பிட்ணும் அதுவும் சாதா கலக்கி சாப்பிடக்கூடாது சிக்கன் குழம்பு கலக்கி இல்லை மட்டன் கிரேவி கலக்கி இந்த மாதிரி வித் வெரைட்டியான ஒரு கலக்கி சாப்பிட்ணும் அப்போ தான் அதோடய டேஸ்ட் இன்னும் இருக்கும் ஸோ அண்ட் ஃபைன்லி சொன்ன மாதிரி நம்மளோட ரொம்ப எக்ஸாட்டிக்காக நான் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் ஏன்னா ஒரு ஃபர்ஸ்ட் டைம் எவரில் வந்து பரோட்டாவோட ஷவர்மா ஸோ இது எப்படி இருக்குது நீங்கள் வந்து பண்ணது பார்த்துருப்பீங்க பரோட்டா மற்ற மாதிரி நார்மல் ஷவர்மா தான் பட் வெளியில் வந்து பரோட்டாவை ரோல் பண்ணி கொடுத்துருக்காங்க இப்போ பார்க்கும்போது வச்சு போகுது ஸோ இது எப்படி இருக்கணும் ஒரு விஷயம் பார்த்துடலாம் ஸோ இங்கே பாருங்கள் இங்கே வந்து எவ்வளோ வந்து ஸ்டஃப் பண்ணி வச்சுருக்காங்கன்னு வெஜ்ஜீஸ் அண்ட் சிக்கன்லாம் உள்ளே இருக்குது மயோனீஸ் வந்து ரொம்பவே இருக்குது அண்ட் வெளியில் வந்து பரோட்டா இதுதான் வந்து உள்ளே இருக்கிறதெல்லாம் வந்து எதுவுமே புதுசாக இல்லைங்க ஆனால் வெளியில் வந்து பரோட்டா இருக்கு பாருங்கள் அதை சேர்த்து சாப்பிடும்போது என்ன டேஸ்ட் அதுதான் வந்து இன்றைக்கி வந்து இது வந்து எவ்வளோ யூனிக்கானதுன்னு வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஸோ ஃபர்ஸ்ட் பைட்
இங்கே இருக்க மயனீஸ் பற்றி நான் உங்களுக்கு சொல்ல மாட்டேன். அந்த மயனீஸ் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு டேஸ்ட் இருக்கும். அந்த மயனீஸ்னாலேயே அங்கே சாப்பிட்ற ஃபுட்டோட டேஸ்ட்டும் மாறும். ஸோ இங்கே இருக்கிற மயனீஸ் டேஸ்ட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா திகட்ட மாட்டேங்குது, ஆனால் வந்து அந்த ஒரு ஸ்வீட்னஸ் இருக்குது. ஸ்வீட்னஸோடு இருக்கிற அந்த மயனீஸ் தான் வந்து இங்கே இருக்குது. இதுவும் அந்த மாதிரி தான். ஸோ எல்லாருக்கும் வந்து ஒரு இமேஜினேஷன் வரணும்ல, ஸோ அதுக்காக தான் அப்படி சொல்கிறேன். ஏன்னா பல இடத்துல மைனீஸ் வந்து ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஸோ இப்போ வந்து இதை சாப்பிடும்போது எப்படி இருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பைட் பண்ணும்போது உள்ளே இருக்கிறது அப்படியே பழக்கின வாய்க்குள்ளே வந்துருச்சுங்க. அந்தளவுக்கு வந்து ரொம்ப மைனீஸ் வந்து லோட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ உங்களுக்கே தெரியும் எவ்வளோ மைனீஸ் வந்து லோட் பண்ணி வச்சுருக்காங்க. அண்டு பரோட்டா வந்து ரொம்ப சூப்பர் சாஃப்ட். நம்ம வந்து அந்த குபூஸ் சாப்பிடும்போது என்ன இருக்குன்னா, அது கொஞ்சம் கெட்டியாக இருக்கும். நம்ம வந்து வச்சு கடித்து கடித்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஆனால் பரோட்டா அப்படி இல்லை. இது என்னென்னா ஃபுல்லாக வந்து இதை சாப்பிடும்போது ஏதோ ஃபுல்லாக உள்ளே இருக்கிற ஸ்டஃப்ட் ஐட்டம் மட்டுமே சாப்பிட்ட மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. ஜஸ்ட் நான் வந்து வெளியில் இதை சுற்றி சாப்பிட்றேன் அந்த மாதிரி எந்த ஃபீலுமே இல்லை. ஸோ இது ஒரு வித்தியாசமான இதுதான். டேஸ்ட் வந்து என்னென்னா அந்த மைனீஸோட டேஸ்ட் தான் வந்து பக்காவாக இருக்குது. அண்ட் இதோட ரேட்டிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு நான் வந்து 10 out of 10 கொடுக்கலான் இருக்கேன். ஏன்னா இது வந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. இதில் நான் முதல்லே வந்து சொல்லியிருந்தேன், இங்கே வந்து லைஃப் டைம் ஃபுட் ஃப்ரீ சேலஞ்ச். ஸோ இங்கே வந்து அந்தளவுக்கு ஹைஜீனாக இருக்கும். அண்ட் ஒரு சின்னதாக வந்து ஒரு அச்சினம் போட்டோ இந்த மாதிரி ஏதாவது அன்ஹைஜீனான ஐட்டம் கண்டு ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டீங்கனால, ஏன்னா இங்கே வந்து கிச்சன் நான் சொன்ன மாதிரி ஓப்பன் கிச்சன், நீங்கள் வந்து எப்போ வேணாலும் போய் நீங்களே வந்து என்ன பண்ணிக்கலாம், இன்வெஸ்டிகேட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு லைஃப் டைம் ஃபுட் ஃப்ரீ. ஸோ இதே வந்து பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த யூனிக்கான டிஷ் ஏதோ சொல்லி ஆகணும். இங்கே வந்து எல்லா இடத்துலையும் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு யூனிக் இருக்கும். ஆனால் இங்கே வந்து கிடைக்காத டிஷ் இந்த மாதிரி யூனிக் ஐட்டம் இங்கே கிடைக்குது. ஸோ கண்டிப்பாக யூ ஹாவ் டு, கண்டிப்பாக எல்லாருமே வந்து இதை வந்து ட்ரை பண்ணி ஆகணும்னு நான் சொல்வேன். ஸோ இது எங்கே இருக்குதுன்னு நான் வந்து முன்னாடி அட்ரஸ் சொன்னேன், கீழே வந்து லொக்கேஷனும் ஷேர் பண்ணுறேன். ஸோ அந்த இடத்துக்கு வந்து ஒரு வாட்டி எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இன்னும் ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் லாரா.